ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது காப்பர் பைப்பு நம்ம எம்எஸ் ஐரின் பைப்பு கூட நம்ம வந்து எப்படி வெல்டிங் வைக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு ஒரு சின்ன பேசிக் தான், இது பெரிய டெக்னீஷியனுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு சாதாரண வந்து சின்ன புதுசாக ஏதோ வெல்டிங் வச்சுக்கிறோம், வைக்க போகிறோம், அது சரியாக வரல அப்படின்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஐரின் பைப்பு வந்து நம்ம வந்து ரஃப் பண்ணிடணும். நம்ம எவ்வளோ அந்த காப்பர் பைப்பு எவ்வளோ லென்த்து நம்ம உள்ளே வைப்போம் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட். ஒரு 1/2 இன்ச் உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம வந்து ரஃப் பண்ணிடணும் நல்லா நீட்டாக. அப்போ தான் வந்து வெல்டிங் வைக்கிறப்போ அங்கே மேலே வந்து அந்த டஸ்டெல்லாம் வந்து நல்லா இந்த வெல்டிங் பேஸ்ட்டு கூட மிங்கிள் ஆகாமல் நல்லா வந்து பாண்டிங்காக இருக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3/4 இன்ச் இல்லை 1 இன்ச் அளவு கூட நம்ம வந்து நீட்டாக ரஃப் பண்ணிக்கிட்டால் மேல் தான். இந்த எம்எஸ் கலாய் பைப்பு, இது இந்த பைப்பு நான் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. நம்ம மாமலாக கண்டென்சர் பைப்பெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஐரினாக இருக்கும். அது வந்து இதை விட அதிகமாக துருப்பிடிச்சிருக்கும். அது நல்லா வந்து கண்டிப்பாக வந்து ரஃப் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ரஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து காப்பர் பைப்பு அந்த டியூப்புக்குள்ளே நம்ம பைப்பில் எவ்வளோ லென்த்து வெல்டிங் வைக்க போகிறோன்னு பார்த்துட்டு அது வந்து வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது லூஸு இல்லாமல், அதாவது கேப்பு அதிகமாக இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா ரஃப் பண்ணிடணும். ரஃப் பண்ணால் தான் வந்து அந்த பேஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக வந்து அது கூட வந்து மிங்கிளாகும். அந்த காப்பர் ராடு வந்து நல்லா கரைஞ்சி அது கூட வந்து பர்ஃபெக்டாக ஒட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். எவ்வளோ ஒரு 1/2 இன்ச் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் அளவுக்குன்னு வந்து நம்ம வந்து நல்லா ரஃப் பண்ணிக்கணும். கட்டிங் பிளேயரில் அந்த பைப்பை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும் கேப் இல்லாமல். இல்லைனா என்ன ஆகுனா நம்ம வெல்டிங் வைக்க வைக்க அது நல்லா ஓவர் ஹீட்டுக்கு கரைஞ்சி உள்ளே இறங்கி நல்லா ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிடும். நிறைய பேர் பண்ணுற தப்பாக தான் அது. அதனால் வெல்டிங் தெரிஞ்சவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. புதுசாக வைக்கிறோம் அப்படி கற்றுக்குறோம் அப்படின்னா வெல்டிங் இஷ்டத்துக்கு வந்து அந்த இடத்துல ஒட்டையே ஒட்டாது. அது வந்து ஃபுல்லாக வந்து கரைஞ்சி உள்ளே இறங்கிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஐரின் பைப்பு தான் வந்து நல்லா ஹீட்டு கொடுக்கணும். அது ஹீட்டு கொடுத்து நல்லா வந்து ரெட்டு கலரில் ஆனப்போ வெல்டிங் ராடில் கொஞ்சம் ஹீட்டு வச்சுட்டு ஃப்ளெக்ஸு அந்த ஃப்ளெக்ஸு பவுடரில் வந்து நல்லா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐரின் ராடு சுற்றி அந்த பக்கம் எல்லாம் நல்லா வச்சு விட்டணும். சுற்றி ஹீட் இருந்தது நம்ம ஃப்ளெக்ஸில் வச்சு ஃப்ளெக்ஸ் ஹெட் வந்து அப்ளை பண்ணுறோம். நல்லா 3 சைடு ஃபுல்லாக வந்து நல்லா எல்லா சைடும் வைக்கணும் ஃப்ளெக்ஸு. ஃப்ளெக்ஸு நல்லா கரைஞ்சி அது கூட வந்து கரைஞ்சி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வெல்டிங் ராட் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணும். ஐரின் ராடில் தான் அப்ளை பண்ணும். காப்பரில் எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஃபஸ்ட்டு வந்து வெல்டிங் ராட் வைக்கவே கூடாது. ஐரினில் வைக்க வைக்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பர்ஃபெக்டாக வந்து அது ஃபுல்லாக வந்து நல்லா ஒட்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிடணும். ஹீட்டு அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா அதை நல்லா கரைஞ்சி உள்ளே இறங்கிட்டே இருக்கும். இறங்குச்சு அப்படின்னா உள்ளே வந்து பைப் வந்து பிளாக் ஆகிடும். இது வந்து ஹரிசாண்டில் வெல்டிங். இது இந்த வெல்டிங் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கும். வெர்டிக்கல் வந்து மேக்ஸிமம் உள்ளே போகாது, ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்சம். இது தான் கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே இறங்கிடும், பிளாக் ஆகுறது, உள்ளே போய் பைப்பு க்ளோஸ் ஆகிடுது அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதாவது அந்த பைப்புக்கு இதுக்கு வந்து கேப் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லீக்கேஜ் வந்து வரவே வராது. இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பார்க்கலாம் வாங்க. அதாவது அந்த பைப்புக்கும் இதுக்கும் அதாவது நடுவில் அந்த கோடு கூட தெரியாத அளவுக்கு வந்து க்ளோஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து லீக்கேஜ் வரவே வராது. அதாவது இந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டான வெல்டிங்னு சொல்லலாம். இதை விட நல்லா வெல்டிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து வெர்டிக்கல் வெல்டிங். இது இந்த வெல்டிங்கில் வந்து நம்ம சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான். ஆனால் இதுக்கு வந்து ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட மேக்ஸிமம் உள்ளே வந்து வெல்டிங் ராடு கரைஞ்சி உள்ளே வர ஏறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதே இது வெர்டிக்கல் வெல்டிங்கில் நம்ம பைப்பு ஃபில்ட்ரு எல்லாம் அதிகமாக வந்து வெர்டிக்கல் சைஸில் தான் இல்லை, இதில் தான் வந்து வெல்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் வந்து கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக மாமலாக வைக்கணும்.
அதிகமாக ஹீட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா அது இஷ்டத்துக்குள்ளே இறங்கிட்டே இருக்கும், அது இறங்குறது கூட தெரியாது, தனியாக இறங்கிடுங்க, இறங்கி உள்ளே போய் பைப் வந்து க்ளோஸ் ஆகிடும். இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரஃப் பண்ணிக்கிறோமோ நல்லா க்ளீனாக இருக்குதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வெல்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ளெக்ஸ் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி கரைஞ்சிட்டே இருக்கும், நமக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. எவ்வளோ லென்த்து உள்ளே விடுறோமோ அதை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நம்ம வந்து நல்லா எமரி பேப்பர் வச்சு நல்லா ரஃப் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பைப் நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் கேப் இல்லாமல். இந்த வெல்டிங்னாலும் பிரச்சனை இல்லை, இதுவே இது ஹரிசன்டல் வெல்டிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேப்பை எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏதோ நம்மளை மாதிரினா கொஞ்சம் அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வெல்டிங் வைக்கணும். ஐரின் பைப்பு நல்லா ஓவர் ஹீட் பண்ணி அந்த வெல்டிங் ராடு கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம ஃப்ளெக்ஸில் வந்து வச்சு மூணு சுற்றி வந்து நல்லா ஃப்ளெக்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். மூணு சைடு அப்ளை பண்ணி அது நல்லா கரைஞ்சி ஐரின் ராடு நல்லா ஓவர் ஹீட் ஆச்சுன்னா இது நல்லா இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி அப்படியே நல்லா க்ளோஸாக வந்து ஈஸியாக பிடிச்சிக்கிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெல்டிங் ராடு வந்து அதில் வந்து ஐரின் ராடில் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். காப்பர் டியூப்பில் அசில் தொடவே கூடாது. இந்த ஐரின் ராடில் நல்லா பக்காவாக கரைஞ்சி மூணு பக்கத்தில் வந்து நல்லா க்ளோஸாக பிடிக்குது, பிடிச்சிச்சுன்னா மட்டும்தான் இதையும் அந்த காப்பர் பைப்பும் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுமே தவிர எடுத்தோன்னா ஐரின் பைப்பில் வெல்டிங் ராடு வைக்கவே கூடாது. கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணோன்னா அந்த வெல்டிங் வந்து ஓகே ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.